بسم الله الرحمن الرحيم. وعن سمرة رضي الله تعالى عنه قال أمرنا رسول الله صلى الله عليه وسلم أن نرد على الإمام ونتحاب وأن يسلم بعضنا على بعض. رواه أبو داود. سنمهد الله لأخذهم فاستحفظكم بالنار கடைசி அத்தகையாதில் ஓதப்படுகிற துஆக்கள் என்கிற ஹதீஸின் பாடத்தின் வரிசையில் இன்றைய ஹதீஸ் இன்ஷால்லா இந்த பாடத்தினுடைய இறுதியான ஹதீஸாக அமைந்திருக்கிறது. இன்ஷால்லா நாளை முதல் வேறொரு பாடத்தோடு இன்ஷால்லா நாம் ஹதீஸரை பார்க்க இருக்கிறோம். நாம் தஷஹுதிற்கு பின்னால் ஓதப்படுகிற துஆக்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதினார் என்கிற சில துஆக்களை பார்த்தோம். சில சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட துஆக்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்த்தோம். சில துஆக்களை ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்ததுக்கு பின்னாடி இதை ஓதி இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலும் சில துஆக்களை பார்த்தபடி நிறைய துஆக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய அற்புதமான துஆக்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைய இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய சில சுன்னத்துகளை ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார்கள். சமரா ரதியுல்லாஹி அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஆல் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவினார்கள், கட்டளையிட்டார்கள், அன் நருத்த அலல் இமாமி, இமாம் எப்படி சலாம் சொல்கிறாரோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் என்று வலதுபுறமும் இடதுபுறமும் சலாம் சொல்லி வலதுபுறம் இருக்கிற உங்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத் உண்டாகட்டுமாக, இடதுபுறம் இருக்கிற உங்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத் உண்டாகட்டுமாக என்று இமாம் இரண்டு புறம் திரும்பி பார்த்து சலாம் சொல்கிறார். அப்ப இமாம் சலாம் சொல்கிற பொழுது பொதுவாக இஸ்லாமிய அடிப்படை அதுதானே, ஒருவர் கைரான ஒன்றை செய்கிற பொழுது அவருக்கு திரும்ப அதே கைரை நாம் சொல்லிவிடுவதுதான் இஸ்லாமிய அடிப்படைங்கிறதுனாலதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹை சுமியல் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிற பொழுது இரஹமுகல்லாஹ் என்று நாம் சிறப்பான முறையில் சொல்ல சொல்வது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிற பொழுது அவரை பார்த்து பதில் சலாமாக அதை கட்டாயமாக்கி அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்ல சொல்வதெல்லாம் சரியத்தின் அடிப்படையில் ஒருவர் நலவு செய்கிற பொழுது அதை திரும்ப உடனே நலவு செய்ய வேண்டும் என்பது இங்கே நமக்கு சரியத் கட்டளையிட்டிருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். அந்த வகையில் இமாம் எல்லா வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருக்கிற மக்கள் மீது உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அல்லாஹுடைய ரஹமத் உண்டாகட்டும் என்று சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹி அந்த நாள் அன் அருத்த அலல் இமாமி, நீங்களும் இமாமிற்கு திரும்ப அந்த வார்த்தைக்கு மிக சிறப்பான பதிலை சொல்லிவிடுங்கள், நீங்கள் திரும்ப இமாமுக்கு அந்த வார்த்தை சொல்லிடுங்க. அவர் எப்படி சொல்வது என்கிற முறையை முஹாதிஸை உணர்த்தி காட்டுவார்கள். வலதுபுறத்தில் சொல்லுபவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் என்று அவர்கள் வலதுபுறமாக சொல்லிவிட்டு இடதுபுறமாக சொல்கிற சலாமை கொண்டு இமாமை நீட்டு வச்சுக்கணும். இமாம் எப்படி எங்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத்து உண்டாகி விட்டு சொன்னாரோ அதுபோன்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் என்று மாமூம்கள் வலதுபுறத்தில் சொல்கிற மாமூம்கள் இடதுபுறமாக சலாம் சொல்கிற பொழுது அவர்கள் இமாமை நீட்டு செய்து கொள்ள வேண்டும். இடதுபுறத்தில் அமர்ந்து சொல்கிற மக்கள் அவர்கள் வலதுபுறமாக சலாம் சொல்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிற பொழுது அவர்கள் இமாமை நீ செய்து கொள்ள வேண்டும். இடதுபுறமாக சொல்கிற பொழுது அவர்கள் பற்றவர்கள் நீ செய்து கொள்ள வேண்டும். இப்படி பின்னால் அமர்ந்து தொழுகிற மாமூகளும் வலதுபுறமாக தொழுகிறவர்கள் இரண்டாம் சலாம் சொல்கிற பொழுது இடதுபுறமாக சொல்கிற பொழுது இமாமை நீ செய்து கொள்வது, இடதுபுறமாக தொழுகிற மக்கள் வலதுபுறமாக முதல் சலாமை சொல்கிற பொழுது இமாமை நீ செய்து கொள்வது என்பது நீங்கள் அந்நருத்தாரன் இமாம் இமாமிற்கு நீங்கள் திரும்ப அந்த சலாத்திற்கு பதிலை சொல்வது அது தேவை என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் கட்டாயமாக சொன்னார்கள். இது முதல் விஷயமா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவுனாங்க, நீங்கள் இப்படி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்நன்மையர் ரத்த நீங்கள் இமாமிற்கு ரத்தாக அவர் சலாம் சொல்வதற்கு பகரமாக நீங்களும் சலாம் சொல்வதை இப்படி நீயே செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று முஹாஜிரீன் உணர்த்தி காட்டுவார்கள். இது முதல் ரசூலுல்லாஹ் ஏவன விஷயம். இரண்டாவது விஷயம் ரசூலுல்லாஹ் ஏவனாங்க, வா நஸஹாப், நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அதையும் முஹாஜிரீன் விளக்கமாக சொல்லி காட்டுவாங்க. பிரியம் என்பது எல்லா தொழுகையாளிகளோடும் மிக முக்கியமாக, தொழுகை இல்லாத மனிதர்களோடும் மிக முக்கியமாக பிரியம் என்பது தேவை. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவனை பார்த்தாலே இப்படி அவன் தொழுகையாளியும் இல்லாமல் சொல்லுவோம், அவனை பேசுனாலும் நமக்கு விருப்பமே இல்லை, ஏன்னா அவன் தொழுகையாளியை கூட்டு கூட்டு தொழுகைக்கு வரல. அப்படி என்று நம்முடைய அன்பின் வார்த்தைகளை நாம் பேசுகிற வார்த்தைகளை பிரித்து பேசி இவன் தொழுகையாளி ஆனால் இவனை பிரிய வைக்கலாம், இவன் தொழுகை இல்லாத ஆனால் அவன் பேசக்கூடாது பிரியப்படக்கூடாது என்கிற தன்மை இல்லாமல் எல்லோரிடமும் பிரியத்தோடு நடந்து கொள்வது, அதான் ரசூலுல்லாஹி அதனுடைய அந்த வார்த்தை சொல்லி காட்டுவாங்க. நல்ல குணத்தின் காரணமாக அல்லது நல்ல செயல்பாட்டின் காரணமாக அல்லது நல்ல பேச்சின் காரணமாக இப்படி ஏதாவது விஷயங்களை கொண்டு நீங்கள் தொழுகையாளிகளோடும் தொழுகை இல்லாத மக்களோடும் எல்லா மக்களோடும் நீங்கள் பிரியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள்.
பிரிவு எந்த வகையிலும் வரலாங்கிறதுனால ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸுக்கு கீழாக விளக்கம் சொல்றாங்க. நல்ல சொல் ஒருவரிடம் இருக்குது, அதற்காக அவனை பிரியப்படலாம். அல்லது நல்ல செயல்பாடு அவனிடம் இருக்கிறது, அதற்காக அவனை பிரியப்படலாம். அல்லது நல்ல குணத்தினுடைய அம்சங்கள் அவன்கிட்ட இருக்குது, இதற்காக பிரியப்படலாம். ஆனால் எப்படியும் ஒரு காரணத்தை கொண்டு தொழுகையாளி தொழுகை இல்லாத என்கிற எல்லா மனிதர்களையும் அவன் மூமின் என்கிற அடிப்படையில் பிரியப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை ஆயிட்டார்கள் என்கிற இது இரண்டாவது கடமை. மூன்றாவதாக சொல்லுவார்கள், உங்களில் சிலர் சிலர் மீது தரான் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹ் சிலர் சிலர் மீது தரான்? ஏன்னா பார்க்கிற எல்லா முஸ்லீமையும் தராஞ்சிருந்தோம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஏன் சிலர் சிலர் மீது தரான் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு முஹஜ்ஜிஸ் வந்து விளக்கமாக சொல்லி காட்டுவாங்க. இது ரசூலுல்லாஹுடைய ஒரு சுன்னத், அது விடுபட்டே போய்விட்டு இது ரசூலுல்லாஹுடைய ஒரு சுன்னத் தாரிக்கு தரக்க ஹல்லாஸ் மக்கள் எல்லாம் விட்டுட்டாங்கன்னு சொல்லி முஹஜ்ஜிஸின் பெரிய பெரிய உலமாக்கள் சிவார உலமா சேர்ந்த உலமாக்களுடைய பிரிவு சொல்லி காட்டுவாங்க. இந்த பழக்கம் இருந்தது முன்னாள் அசரும் பஜரும் முடிஞ்சதுக்கு பின்னாடி முஸ்தாபா செய்து விட்டு மக்கள் வெளியில போவாங்க. சலாம் சொல்லி இமாமே முஸ்தாபா செய்து விட்டு அப்படி குழுவை எல்லாருமே மாறி மாறி முஸ்தா சலாம் சொல்லி முஸ்தாபா செய்யற பழக்கம் இருந்துச்சு. அதனால ரசூலுல்லாஹ் வாங்கி சொல்லிம பாபுனா அலாபாதி சிலர் திரும்பி சலாம் சொல்லி கொடுத்துனா யாரெல்லாம் அந்த துணிகள் இருக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த துணிகளிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு விஷயமாக ரசூலுடைய ஒரு சுண்ணத்தாக கூறி காட்டுறாங்க. துணை முடிஞ்சதுக்கு பின்னாடி இன்னொரு சலாஞ்சலி மேலோட்டம் முசாபா செய்வாங்க, கூடி இருக்கிற மக்களும் முசாபா செய்து கொள்வாங்க. எனக்கு அந்த பழக்கம் அறவே முடிந்து போய் துணை முடிந்தால் அவரோடு வேலையை பார்த்து வெளியில் கிளம்பிடுற அந்த முறையினால் சொல்லி காரணமாக ரசூலுல்லாஹுடைய ஒரு அற்புதமான நடைமுறை சின்னது. ஆனால் அது பேரப்படாமல் போயிடுச்சு. ஏன்னா அப்படி சலான் இருபொழுதுதான் குறைந்தபட்சம் ஒரு 5 பேர் 10 பேர் என்று ஒவ்வொரு துணுகை நேரத்திலும் சலான் சொல்வது முசாபா செய்வது என்று ரசூலுல்லாஹுடைய சின்னத்து இருந்துட்டே எனக்கு தொடர்படுகிறது. இன்னைக்கு அந்த சின்னத்தினுடைய முறை கூட பள்ளிக்குள்ளேயும் இல்லாமல் போச்சு. ஒரு சுன்னத் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை இறையில்லத்திற்குள்ளேயே நாம் செயல்படுத்த போக முடியாத ஒரு நிலை உள்ளாகிட்டு அப்படிங்கிற விஷயத்தை முஹஜ்ஜிஸின் உணர்ச்சி காட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான ஒரு சுன்னத். தொழுகி முடிந்ததுக்கு பின்னாடி கூடி இருக்கிற மக்கள் அவர் முசாபா செய்து விட்டு ஒருவருக்கு ஒரு முசாபா செய்து விட்டு இமாமோடு சலாம்சலி முசாபா செய்து விட்டு செல்கிற அந்த பழக்கம், அதுவும் ஒரு சிறந்த ஒரு சுன்னத்தாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கொரு நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று இந்த மூன்று விஷயங்களையும் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் என்கிற விஷயத்தை சமராரம் இல்லா அறிவிப்பு. இந்த மூன்று விஷயங்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு. இந்த மூன்று விஷயங்களும் நம்முடைய அன்றாட வாழ்வில் தேவையுள்ள விஷயங்கள். ஆனால் செயல்படுத்துவதில் இன்றைய மக்களுடைய குறைபாடுகள் உண்டு. அது ரசூலுடைய ஒவ்வொரு சுன்னத்தை விட்டு நாம் விலகி போகிற தூரத்தை நமக்கு அதிகப்படுத்துகிறது என்கிற வருத்தமான விஷயத்தையும் நாம் நினைவில் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பேணி பாதுகாக்கிற அதை முறையாக செயல்படுத்துகிற மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் பாலிப்பானாக. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வஅதுப இலைக் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.